ஹே காசு எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த இபி பில்லு ஹைக்கானதுலேருந்தே நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா வந்து இந்த பில்லை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது நார்மலாக பழைய மாதிரியே பண்ணலாமா புதுசாக எதுவும் மாற்றிருக்காங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இப்போ அதுதான் இந்த வீடியோவில் வந்து போகிறேன் அதாவது இவி பில்லை வந்து ஆன்லைன்லேயே எப்படி கால்குலேட் பண்ணிக்கிறது மொபைல்லேயே பண்ணிக்கலாம் இது ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க சேம் மெத்தடு தான் பெரிய வித்தியாசம் ஒன்றும் வரல உங்களுடைய லோடு உங்களுடைய எவ்வளோ நீங்கள் லோடு வாங்கியிருக்கீங்க எவ்வளோ யூனிட் கன்சம்ஷன் ஆகிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ட்ரி பண்ணாவே உங்களுக்கான இது வந்து உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோன்ற தெரிஞ்சிடும் ஸோ இது வந்து நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு ரீடிங் வந்து எடுத்துட்டாங்கன்னா எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு யூனிட் குறித்து அமௌண்ட் எழுதிடுவாங்க நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க அதுலேருந்து உங்களுக்கு வர யூனிட்ஸை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் நீங்கள் யூனிட்ஸ் வந்து நீங்கள் இதுலேயே கேவியே ஹெச்ன்னு இருக்கும் நம்ம சேனல்லையே யூனிட்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறதுன்ற மாதிரி வீடியோ போட்டுருமோ செக் பண்ணி பாருங்கள் ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து கூகுள் ஓப்பன் பண்ணீங்க கூகுளில் வந்து இபி பில் கால்குலேட்டர் அப்படின்றத ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதில் வர ஃபஸ்ட் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க ரொம்ப சின்ன மெத்தட் தான் பெரிய விஷயமே இல்லை ஆனால் நிறைய பேர் கேட்டுட்டு வந்தீங்கன்றனால அந்த வீடியோ வந்து நான் பண்ணுறேன் இல்லாட்டினா இதுக்கான தேவை கூட இல்லை ஸோ அதில் டாரிஃப் செக்குன்னு இருக்கு பாருங்க அதில் வந்து உங்களுக்கு நிறைய விதமான டாரிஃப் இருக்குது நீங்கள் எது எதில் வரீங்களோ அதை கொடுத்துருங்க நான் வந்து இப்போதைக்கு சும்மா டொமெஸ்டிக் அப்படிங்கறத மட்டும் கொடுத்துறேன் டொமஸ்டிக் வச்சு செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ டொமெஸ்ட் டொமஸ்டிக் அப்படின்றத அப்புறமேட்டுக்கு அந்த பில்லிங் மந்த் இருக்கு பாருங்க அது வந்து பை மன்த்லியா இல்லை மந்த்லியான்னு கேட்பாங்க மேக்ஸிமம் வந்து பை மன்த்லி தான் தமிழ்நாட்டில் இருக்குது ஒரு சில விஷயங்களுக்காக வந்து மந்த்லி வச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எவ்வளோ கிலோ வாட்டர் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் அட்டையிலேயே எழுதிருப்பாங்க ஃப்ரண்ட்டு பக்கத்தில் இருக்கும் ரெண்டு கிலோவாட்டம் மூணு மூணு கிலோ வாட் அப்படின்ற மாதிரியான இருக்கும் மேக்ஸிமம் வீட்டுக்கு நாலு கிலோ வாட்டுக்கு மேலே போகாது நாலு கிலோ தான் இருக்கும் ஸோ கன்சியூமோட யூனிட்ஸ் வந்து எவ்வளோ யூனிட் கன்சியூம் ஆகிருக்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அவங்க அட்டையில் எழுதி வச்சிருப்பாங்க அதை நீங்கள் போட்டுங்க அவங்க எழுதுன அமௌண்ட்டும் அதாவது இந்த யூனிட்டுக்கு இவ்வளோ ஆயிருக்குது அப்படிங்கிற அமௌண்ட்டும் நீங்கள் உங்களுக்கு வர அமௌண்ட்டு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் கேவிஏ ஹெச்சிங்கன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த கேவிஹெச் வந்து டொமஸ்டிக் சர்வீஸ்க்கு வந்து டொமஸ்டிக் சர்வீஸ் வேறு மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இதுதான் இரநூத்தம்பது யூனிட்டுக்கு வந்து மொத்த தொகைன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அதில் சிசிங்கிறது வந்து கரண்ட் கன்சம்ஷன் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா மானியம் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ மொத்தமாக எல்லாமே கழிச்சது போக புதிய சிசி மானியம் எல்லாமே கழிச்சது போக நானூற்றம்பது ரூபா தான் கரண்ட் பில்லு ஸோ இதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண நினைச்சேன் அதை பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்க